ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியே ஃபுட் மேக்கர். இன்றைக்கி என்னென்னா, ஸ்கூலுக்கு பிள்ளைக்கு கொடுத்துட்ட சாக்கோஸ் பாப், அது வந்து அப்படியே வேஸ்ட்டு. அப்போ நான் சரி வேஸ்ட்டில் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ரோட்டில் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தேன். அப்போ சரி ஓகே கடையிலேருந்து ஒரு 5 பனானா வாங்கினேன். எங்கள் ஊரில் வந்து பாளையம் கொட்டான்னு சொல்லுவாங்க, கதளிப்பழம் அந்த மாதிரி அந்த தமிழில் வரும். இந்த பழமும் வச்சு கொஞ்சம் பால், ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி சுகர் வச்சு ஒரு டெசர்ட். சரியா, இதை வந்து 2-3 வெரைட்டியில் நம்ம பண்ணலாம். நான் இப்போ வந்து இது வந்து நான் சரி ஓகே இப்போ இருக்கிறத வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இந்த பனானா இதில் என்ன தேவையான வேணும்னு தெரியல. சாக்கப்போ கொஞ்சம் மில்க்கு, இது ஃப்ரெஷ் மில்க்கு, சரியா ஃப்ரெஷ் மில்க் வீட்டில் மில்க்கு. சுகர் கொஞ்சம், சுகர் தேவைக்கு சுகர். திருப்பி ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி வித் சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அவ்வளோதான். கலர்ஃபுல்லு வேறு எதுவுமே தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பனானாவில் நான் இவ்வளோ பனானா எடுத்துக்கேன், ஒரு 3/4 பனானா போட்டு. சரியா, பனானா என்ன பண்ணணும்னா, பனானா இது கப்பில் போட்டு நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணிக்கணும். சரியா, நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டேன், இன்னும் அதை ஸ்மாஷ் பண்ணி விட்டாங்க. சரி, அவ்வளோதான். சரியா, இது கூட கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. எல்லாம் ஸ்வீட்டானாலும் ரொம்ப போடலாம். சரியா, திருப்பி இது கூட கலர்ஃபுல்லாக பண்ணுறது தான், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ப்ரூட்டி ப்ரூட்டி வாங்கியிருக்கேன். இதுக்கு மேலே இந்த சாக்கு பாக்கு எல்லாமே போட்டுக்குங்க. போட்டு இந்த ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி நல்லா மேலே போட்டுக்கோங்க. சரி, இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது கூட லாஸ்டில் மில்க்கு. போட்டு லைட்டாக உங்கள் தேவைக்கு பெரிய கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து சும்மா இது காட்டுறது தான். இந்த பனானா சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிடும்போது ரொம்ப என்ன சொல்லுன்னா, ரொம்ப டேஸ்டியாகவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான ஒரு நமக்கு பாயசம் மாதிரி ஒரு டெசர்ட். சரியா, ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது மேலே வேணால் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு நீங்கள் லாஸ்ட்டு யாராவது ரெஸ்ட்டு கொடுக்குறீங்கன்னா, சரி இது டெக்கோ இருக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் இதில் வந்து 2-15 மேலே வந்து கொஞ்சம் விட்டுட்டு கார்னிஷிங் போட்டு கொடுக்கலாம். சரியா, கார்னிஷிங் என்ன பண்ணலாம்னா, நம்ம இங்கே பாருங்கள் இந்த கலர்ஃபுல்லாக மேலே 2-15 வச்சுட்டு வீட்டில் எல்லாம் சாக்லேட் பேலன்ஸ் இருந்த சாக்லேட் நீங்கள் எதுக்குன்னு சொல்லி வாங்காதீங்க. சரியா, சும்மா வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஒரு உண்மையை சொல்கிறேன், டெக்கரேட்டிவ் அண்டு ரொம்ப. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சீ யூ.